சேனல் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஷோ வித் மீ விஜய் சிந்துஜா. இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் ஷோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நான் இன்னைக்கு வந்து பக்கம் பக்கமா படிக்க போறேன். எதை பத்தி தானே கேக்குறீங்க, நீங்களே ஷோக்குள்ள வாங்க, தெரிஞ்சுப்பீங்க. கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விலகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேணும் கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அல்லது மாமனா மச்சானா மானங்கெட்டவனே? தகதற்கும் தங்கச்சூரனை தன்மேனியாகவும், குளிர் வீசும் ஒளிநிலவை தன் பார்வையாகவும், புதுமையில் படைக்கின்ற அறிவை தன் சிந்தனையாகவும் கொண்டு தமிழகத்தின் தண்ணீரற்ற தலைவராக தமிழக மக்கள் இதய கோவிலில் இன்றும் தங்க சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் முடிசூடா மன்னன், கழக நிறுவன தலைவர், புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருப்பாதங்களை முதற்கர் வணங்குகின்றேன். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருபர எனவோதும், முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருபர எனவோதும், முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பே, முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பே. வடகோடி, தென்கோடி, கீழ்கோடி, எங்கெங்கும் புகழ்வாடும் எங்கள் எடப்பாடி. இது அட்ராக்ட் பண்ற புலி, இது அட்டாக் பண்ற புலி, இது அட்டகாசமான புலி, இது அசால்ட்டான புலி, இது அதிசய புலி, அசுர புலி, அசராத புலி, அபூர்வ புலி, அதிசய புலி, அற்புதமான புலி, இது வாடாத புலி. முனுசாமி, குப்புசாமி, கருப்புசாமி, எல்லோரும் போற்றும் எங்கள் அன்னரப்பாடி பழனிசாமி. கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி, கந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதமும், கன்னி மகள் அருகே இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுவதும், விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் அணங்கிவள் பிறப்பிருதா. சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு பிறகு தலைமுறை தாண்டி நிற்கும் வரலாற்று புகழ்பாடும், ஏரி குளங்களையெல்லாம் தூர்வாரும் குடிமராமத்து திட்டம் தந்த குடிமக்கள் நாயகன் பொன்மலச்செம்மல். ஸோ இந்த மாதிரி கையில் பேப்பர் இருந்தால் யார் வேணாலும் ஃப்ளோவாக பேசலாம். கையில் பேப்பரே இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசினதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 89 பேரில் திமுக எம்எல்ஏக்கள் நாங்கள் ரகசியம் ஓட்டு போட்டா, நீ சொன்னி அண்ணாமுக்கார 10 பேர் அங்கிட்டு போட்டுருவாங்கண்ணே, 45 பேர் எங்களுக்கு போட ரெடியா இருந்தாங்க, ஆகப்பட்டு 122 இன்னொரு 30 ஓட்டு கூடி இருந்தாங்களுக்கு ஓம் கட்சி காணாம போயிருக்கோம். திரும்ப என்ன திரும்ப ஆட்சி கருவனுங்கிறா எங்கிட்டு யாரையோ கவர் பண்றதுக்கு எவங்கிட்டயோ கவரை கொடுத்துட்டு எழுதி வாங்கிட்டு வந்து இங்க வந்து இப்படி பேசாதீங்க, என்ன பேசுறன்றத தெளிவா கரெக்ட் பண்ணி வந்து பேசுங்க, அப்புறம் நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா ரம்மி சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.